நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய நல்ல ஆதரவுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் பயனடைகிறீங்கன்னு என்னை கூப்பிட்டு பொழுதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எனக்கு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் கிடைக்கிது இதுவும் ஒரு இதுக்காக தான் ஏன்னா இதில் நம்ம வந்து பணம் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணலை என்னை பற்றி பர்ஸ்னலாக தெரிஞ்சவங்களை எல்லாத்துக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும் ஸோ அதனால நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கிற காலத்துக்குள்ளே யார் எத்தனை வருஷம் எப்படி இருப்போம்னு யாருக்குமே தெரியாது ஸோ அப்படிங்கும்போது இருக்கிற காலங்களுக்குள்ளே நம்ம கட்டுற கலையை வந்து எல்லாேருக்கும் சொல்லிடணும் அப்போ இந்த ஒரு பவர்ஃபுல் மீடியா மூலமாக எல்லாருக்கும் போய் சேரும் பொழுது நீங்கள் எல்லாமே அதை நோட் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சு இதில் நீங்களும் ஜெயிக்கும் பொழுது இதில் ஒரு சின்ன சுயநலமும் உண்டுங்க லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது நீங்களும் மனசார நீங்கள் கால் பண்ணி சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம மனசார வாழ்த்தும்போது இந்த ஆசிர்வாதமும் என்னுடைய அடியேனுடைய குடும்பத்தையும் காக்குதுங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது என்னடா பகிரங்கமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது உண்மை உண்மையை யதார்த்தமாக சொல்கிறதுல என்ன இருக்குது அதனால் உங்கள் மகத்தான ஆதரவுக்கு மிக நன்றி அதே மாதிரி இந்த உயர்வான இந்து தர்மத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு வரோம் இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் நிறைய வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை தவிர்த்து நீங்கள் இதை புதிய குமுதலில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய உங்களுக்கு தெரியும் அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து பயனடைங்க அதே மாதிரி இதை பயனடைகிறது நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் உற்றார் உறவினர்களும் இந்த மாதிரி கஷ்டங்களில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அந்த பையன் அவங்களுக்கும் போய் சேரட்டும் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா நிரந்தரமான வேலைகள் கிடைக்க அதே மாதிரி வேலை ஆட்கள் வந்து சில பேர் தொழில் பண்ணுறவங்களுக்கு கிடைக்காமலே இருக்கும் இதில் என்ன ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா அதுவும் இந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்சு எத்தனையோ பேர் இருப்பீங்க சில இருந்த வேலைகளே போன சுட்சிவேஷன்ஸும் இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய லெவல் பொசிஷன்ஸில் இருந்தவங்களாம் திடீர்னு ஒரு நாளில் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இல்லைன்னா நாங்கள் வேறு மாதிரி கொண்டு போய் உங்களை வேலைய விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னவங்களாம் எத்தனையோ பேர் உண்டு அது யுஎஸ்சில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கவங்களா இருக்கட்டும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும் எனக்கு எத்தனையோ பேர் கேட்பாங்க அப்போது சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது டக்கு டக் டக்கு டக்குன்னு அவங்க மாறிட்டு நல்லபடியாக போயிடுவாங்க ஸோ இது அதெல்லாம் நம்ம வேறு மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுப்போம் பட் எளிமையான இருக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வேலை இப்போ வேலை பார்த்துட்டே இருப்பாங்கங்க ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்துட்டே இருந்துட்டு கையில் காசு வேண்டாமா அந்த காசே இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் பணமும் ஜாஸ்தியாகி இந்த மாதிரி விஷயங்களும் இந்த தாந்திரிக ரீதியான பிரயோகங்கள் பண்ணும்போது கிடைக்கும் அதே மாதிரி தொழிலதிபர்கள் இருப்பாங்க கோடிக்கணக்கில் முதலீடு போட்டிருப்பாங்க முதலீடு போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க வேலைக்கு யாருமே வரமாட்டாங்க கரெக்டான ஆளே வரமாட்டாங்க அப்படி வரேன்னு சொல்லி பார்த்தாங்கனால அவங்களுக்கு அதில் அந்த இதே இருக்காது அவங்களுக்கு அந்த எஃபிஷியன்சியே இல்லாதவங்க அதாவது திறமையே இல்லாதவங்க வந்து வந்து வருவாங்க அதனால் அந்த தொழில் வந்து சர்க்கல்கள் போயிடும் ஸோ இந்த விஷயங்கள் தொழிலதிபர்களும் செய்யலாம் தொழில் வந்து தட் இஸ் வேலைக்கு போகிறவங்களும் செய்யலாம் தொழில் முனைவோர்கள் நான் தொழில் செய்ய போகிறேன் இது எனக்கு தொழில் அமையுமா அப்படின்னு சொல்லி கணக்கில் இருக்கவங்களும் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி இந்த தாந்திரிக பிரயோகங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தொழில் விஷயம் வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுதுன்னா ஒரு ஜென்ரலாக எப்படி ஒரு வீட்டில் ஒரு கன்சல்டன்ட் லெவலில் ஒரு ஹோம் லோன் கன்சல்டன்ட்டு எப்படி ஒரு ஆடிட்டர் வச்சுக்கிறீங்க ஒரு லாயர் வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜரவோ ஒருத்தர கன்சல்டண்ட்டாக வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு முடிவுகள் செய்யும் போது ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க அங்கே நீங்கள் போன உடனே பரிகாரம் சொல்லுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க நீங்களே போய் ஒரு ஜோதிடராக மாறிட வேண்டாம் அதை வந்து ஃபஸ்ட்டு வழிபாடுகளை கற்றுக் கொடுக்குற நல்ல ஒரு ஜோதிடராக போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சிட்டதுக்கு பின்னாடி இதையும் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக கிடைக்கும் அப்போ இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன முதல்ல காலையில் எந்திரிச்சுக்கணும் உங்களுக்கு தேவையான விஷயம் தண்ணீர் நார்மல் வாட்டர் நல்ல தண்ணி அதே மாதிரி உங்களுக்கு தேவை வந்து வெறும் வெள்ளம் சரிங்களா இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதும் எந்திரிக்கக்கூடிய தெம்பு இருந்தால் போதும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கார்த்தால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் வேணா இருங்க நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் யூஎஸில் இருக்கலாம் யூகேயில் இருக்கலாம் ஏன்னா இங்கெல்லாம் மேஜராக எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குதுனால சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கார்த்தால் அந்த இது சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த தாந்திரிக பிரயோகத்தை செய்யணும் அப்போது அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் குளிச்சிருக்கணும் குளிச்சுட்டு சுவாமியெல்லாம் உங்கள் சுவாமி தட் இஸ் லைக் ஃபஸ்ட்டு உங்களுடைய விநாயகரோட வழிபாடு உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்துங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வ வழிபாடையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த வழிபாடுக்குள்ளே வரணும் இந்த வழிபாடுகளுக்கு வரும் பொழுது நல்ல ஒரு நீர் எடுத்து அந்த நீரில் வந்து வெல்லத்தை போட்டு வெல்லம்ன்றது மண்டை வெல்லம் அந்த மண்டையாக இருக்கும் இல்லையா அந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சிண்டு இப்போ நீங்கள் அந்த சூரிய பகவானுக்கு முன்னாடி நின்றுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு வேளை சூரிய பகவானோட மந்திரம் தெரியும்னா ஓம் ஜபா சங்காசம் காஷியபேயம் மகாதிதீம் தமோரிம் சர்வபாபக்னம் ரணதோஷ்மி திவாகரம் இது சொல்லணும்னாலும் சொல்லலாம் இல்லைனா ஓம் இதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாலும் கவலை இல்லை மனசு தான் முக்கியம் மந்திரமோட அந்த மனசு தான் முக்கியம் அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓம் சூரிய தேவாய நம்ம ஓம் சூரிய தேவாய நம அப்படின் சொல்ல சொல்லி முடித்த கையோட கிரகங் கிரக அரசர்கள் வல்லமையானவர்கள்தான் ஆனால் அந்த கிரக அரசர்கள் சில ஜனனகால ஜாதகத்தில் அந்த சூரிய பகவான் வந்து பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடத்திலையும் இருக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்கன்னு அதையும் பார்த்துட்டு இதையும் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த சூரிய பகவானோட மந்திரத்தை சொல்லி முடித்த கையோட உடனே நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது என்னென்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு சொல்லிக்கலாம் அப்படி இல்லைனா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறது இல்லை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இதையும் நீங்கள் சொல்லிக்கணும் ஏன்னா அவரோட சிம்பிள் லாஜிக் தான் இது ஒரு சூரிய பகவானோட அதிதேவதா யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் இன்னும் வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சரிங்களா இவ்வளோ தான் இதில் ஒன்றும் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுதான் அந்த அதிதேவதா சிவபெருமானை போய் சூரிய பகவான் வழிபட்டு தான் சக்தி கிடைக்கிது இவரை போய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வந்து தட் இஸ் சூரிய பகவான் வழிபடுறார் அப்படின்னு சொல்லியும் ஒரு நம்பிக்கை உண்டு ஸோ அதனால தான் அதை சொல்றது சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கையில் அந்த இந்த தண்ணியை வந்து ஒரு இதில் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு பெரிய கிண்ணத்துலேயோ எடுத்து வச்சுட்டு இதை மனசார நீங்கள் என்ன செய்யணுன்னா பத்து தடவை சரிங்களா இப்போ நீங்கள் செய்கிறீங்க ஓம் சூரிய தேவாய நம்ம ஓம் சூரிய தேவாய நம்ம ஓம் சூரிய தேவாய நம்ம ஓம் சூரிய தேவாய நம்மன்னு ஒரு தடவை விட்டுட்டு ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம சிவாயின்னு ஒரு தடவை விட்டுறணும் இதை கீழே விட்டுறணும் அதுக்கப்புறமா திருப்பியும் ஓம் சூரிய தேவாய நம ஓம் நம சிவாய் ஓம் சூரிய தேவாய நம்ம ஓம் நம சிவாய் இந்த மாதிரி பத்து தடவை இதை நீங்கள் விடணுங்க இதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இருபத்தெட்டு நாள் செய்ங்க இதை கார்த்தால் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்றீங்க அதில் உள்ள வழிபாடுகளையும் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறமா இதை நீங்கள் செய்கிறீங்க இந்த இருபத்தெட்டு நாள் செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன நடக்கும்னா தொழில் எதிர்பார்க்குறவங்களுக்கு தொழிலுக்கான வாய்ப்புகள் அமையும் இதே மாதிரி ஒரு தொழில் அதிபர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தொழிலாளி தட் அஸ் டெக்னீஷியன்ஸ் சரிங்களா தொழிலதிபர்கள் தனியாலாம் ஜெயிச்சிட முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு கட்டமைப்பு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேலண்ட்டான பர்சன்ஸ் இருந்தால் தான் ஒருத்தரால் ஜெயிக்க முடியும் ஸோ அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டான பர்சன்ஸ் உங்களுக்கு கிடைப்பார்கள் அது இல் அது இல்லாமல் வேலையில் நிரந்தரமான வேலைகளே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும் நண்பர்களே போல் மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் நாளை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா